வணக்கம் நண்பர்களே, இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரிங் உடைய சில மெத்தட்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இஸ் ஆல் நம், இஸ் நியூமரிக், இஸ் டிஜிட். அதில் வந்து சில ரெண்டு மூணு மெத்தட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கே, அதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. அப்போ அந்த வீடியோவில் இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதில் வந்து நம்ம மூணு விஷயம் பார்க்குறோம். இஸ் டெசிமல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸ்ட்ரிங்கில், இஸ் டிஜிட்னு ஒன்று இருக்குது, இஸ் நியூமரிக்னு ஒன்று இருக்குது. அதாவது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, கொடுத்துருக்கிற ஒரு நான் வந்து சிஸ்டம்கிட்ட போய் பைத்தான்கிட்ட போய் ஒரு பேர் கொடுக்குறேன், அந்த பேர் வந்து பேரா இல்லை அந்த பேரில் வந்து நம்பர் இருக்கா இல்லை அந்த பேரில் வந்து எழுத்தெல்லாம் இருக்கா, இந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து நம்ம அப்போ தான் பார்த்தோம். இப்போ நான் திரும்ப அதே இதில் காமிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு முந்தின வீடியோலேயே அதையே பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த ஸ்லாஷ் யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ஸ்லாஷ் யூங்கிறது என்னென்னா, யூனிகோட் வேல்யூஸ். நம்ம யூனிகோட் வேல்யூஸ் என்னங்கிறத பார்ப்போம். சும்மா பி டூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்பர் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன். இதோட மதிப்பு என்னன்னு பாருங்கள். இதோட மதிப்பு இப்படி காமிக்குது, ரெண்டு. அதாவது இந்த ரெண்டு என்ன தெரியுமா, சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது நீங்கள் வந்து எக்ஸ் பவர் இப்படி எழுதுவோம்ல. இப்போ வந்து மூணின் அடுக்கு மூணு பவர், பவர் சிம்பிள், இந்த கேப் சிம்பிள் போட்டிருப்பாங்க இப்படி, த்ரீ பவர் டூ அப்படின்னு. இதுதான் அதுக்கான யூனிகோட் வேல்யூ தான் இது. இப்போ இந்த பிஇ அப்படிங்கிறது என்னங்கிறது காமிக்கிறேன். இப்போ இந்த நம்பர் டூ அப்படிங்கிறது என்ன, யூனிகோடில் இதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதை கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் நம்பர் டூ அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இது வந்து இது மூணின் கீழ் நாலு, த்ரீ பை ஃபோர், இதோட மதிப்பு யூனிகோட் வேல்யூஸ். இப்போ யூனிகோடுங்கிறது நம்ம பைத்தானில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம் இல்லை. எல்லா மொழிகளுக்கும் வந்து ஒரு யூனிவர்சல் கோடு வச்சுருப்பாங்க. இப்போ தமிழை எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வர்றது, இங்கிலீஷ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு. அது இங்கிலீஷ்க்கு மட்டும் வச்சுருந்தா அதுக்கு பேர் வந்து ஆஸ்கி. இதை வந்து நீங்கள் தேடி பார்க்கலாம், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது. உலக மொழிகள் எல்லாத்துக்கும் வச்சுருக்கிறது, அதுக்கு பேர் வந்து யூனிகோட். இந்த யூனிகோட் வேல்யூவை தான் நம்ம இங்கே கொடுத்து பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஒன்று வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், அது நம்பரா அது டெசிமலா, இப்போ நம்ம அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும், நம்ம போய் பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்பர் ஒன் டாட் இஸ் டெசிமல் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். அப்போது இஸ் டெசிமல் கொடுத்தா என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்பர் ஒன் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிற மதிப்பை எடுக்கும், அது டெசிமலாங்கிறத பார்க்கும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம்னா இஸ் டெசிமல் ஃபால்ஸ், ஏன்னா அது டெசிமல் வேல்யூ இல்லை, பவரில் இருக்குது, அதனால் அது வந்து டெசிமல் வேல்யூன்னு எடுத்துக்கல. சரி, இப்போ நம்ம திரும்ப இந்த பிரிண்ட்டை எடுத்துக்கிட போகிறோம். இதே பிரிண்ட்டில் போயிட்டு இஸ் டிஜிட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். டெசிமல் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இஸ் டிஜிட் அப்படின்னு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்க்குறேன். அது ட்ரூ, ஏன்னா அது ஒரு நம்பர் தான், வெறும் டிஜிட் தான், பவர் டூங்கிறது ஒரு டிஜிட், அதனால் அதை வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்பர் அப்படிங்கிறதுல நமக்கு ட்ரூ கிடச்சிருச்சு, சரியா? இதே மாதிரி இப்போ வந்து நம்பர் டூக்கு பார்ப்போம். இப்போ நான் திரும்ப அதை பேஸ் பண்ணிட்டேன். நம்பர் டூ, நம்பர் டூ வந்து முதல்ல இஸ் டெசிமலா அப்படின்னு பார்க்குறேன். இஸ் டெசிமல் ஃபால்ஸ், ஏன்னா நம்பர் டூவில் இருக்கிற மதிப்பு வந்து மூணின் கீழ் நாலு, அது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ இல்லை, அதனால் அது ஃபால்ஸ். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிரிண்ட் நம்பர் டூ டாட் இஸ் டிஜிட், இது ஒரு டிஜிட்டா அப்படின்னு பார்க்க போகிறேன். டிஜிட்டான்னு பார்த்தா என்னென்ன என்ன கொடுக்குது, இஸ் டிஜிட். இதில் வந்து நான் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாற்றி கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு வந்து எரர் காமிக்குது. இப்போ நான் வந்து ட்ரேஸ் பேக் என்னங்கிறத காமிக்குது, எந்த லைன்ங்கிறதெல்லாம் சொல்லுது பாருங்கள். அது இந்த இடத்துல தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. இந்த டிஜிட்டுங்கிறது ஸ்மால் டி. இப்போ டிஜிட்டான்னு பார்க்குறேன், ஏன்னா மூணின் கீழ் நாலுங்கிறது ஒரு டிஜிட் இல்லை, அது வந்து ஒரு பின்ன எண், அது வந்து ஒரு முழு எண் இல்லை, அதனால் வந்து இஸ் டிஜிட்டும் எனக்கு ஃபால்ஸ்ன்னு கிடைக்கிது. இப்போ திரும்ப பிரிண்ட் இஸ் டிஜிட் கொடுக்குறதுக்கு பதிலாக இஸ் நியூமரிக், அது வந்து ஒரு நியூமரிக் வேல்யூவா இல்லை அதை வந்து அல்ஃபபெட்டா அப்படின்னு கொடுக்குறேன், அது எனக்கு ட்ரூன்னு கிடைக்கிது. இதிலிருந்து இஸ் டெசிமல், இஸ் டிஜிட், இஸ் நியூமரிக், இந்த மூணு ஃபங்க்ஷனுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு பைத்தான் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் மிக்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.